പുത്രം സ്തോത്രം പരിശുദ്ധമുള്ള പിതാവേ കുമാരനായ യേശുവ നാമത്തിൽ സമർപ്പിച്ച് വരുകയും തകപ്പനേ എസപ്പാ இந்த நாளிலும் அப்பா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எசப்பானுக்கு நாங்கள் என்ன கற்றுக்கணும் என்ன மெமரி வைஸ் நாங்கள் கற்றுக்கணும் என்ன ஸ்டோரி கற்றுக்கணும்னு எசப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லி தர போகிறதுக்காக நன்றி பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் ஆசீர்வாதிங்க பலப்படுத்துங்க இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. ஆண்ட்ராய்ட் போன் இல்லன்னா எனக்கு டென்ஷனே இல்ல. அதுல கேம் இல்லனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இசு எனக்குள்ள தான் சோ ஐ டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் அழகில்ல ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல இசு இல்லா வாழ்க்கையில் அத்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல இசு இல்லா வாழ்க்கையில் அத்தமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல. ஸ்டைலா நான் இல்லனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இசு எனக்குள்ள தான் சோவாய் டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் அழகில்ல ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல இசு இல்லா வாழ்க்கையில் அத்தமே இல்ல. ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே? புரியுது புரியுது. ஓகே, குயிக்காக நம்மளோட ஸ்டோரி டைம்குள்ளே போகலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க பார்ப்போம். ஓகே, சூப்பர் சூப்பர் பிக்சர்ஸோடு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய இந்தியா பார்டர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் டே அண்ட் நைட் என்ன பண்ணுவாங்க, கன் ஒன்று வச்சுக்கிட்டு மற்ற நாட்டுக்காரங்க யாருமே நம்மளை அட்டாக் பண்ணாத அளவுக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப ப்ரேயர் பண்ணணும். டெய்லி நீங்கள் ஒன் மினிட்டாவது என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்தார். ஓகேவா? இவருக்கு என்ன பழக்கம்னா டெய்லி எஸ்பா கிட்ட பேசுவார், ப்ரேயர் பண்ணுவார், ரெண்டாவது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவார். சரியா? ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து கேப்டன் கமாண்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரை கூப்பிட்டு, பா நீ வா, அங்கே ஒரு ஜீப் இருக்குது, அந்த ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணு, இந்த இடத்துலேருந்து நீ அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போய் விட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இவருக்கா ஜீப்பே ஓட்ட தெரியாது. ஐயோ, நம்ம எப்படி ஜீப் ஓட்டிட்டு போகிறது, எப்படி அங்கே விடுறது, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னார். சாரி கமாண்டர், ஐ எம் ஸோ சாரி, என்னால் ஜீப் ஓட்ட முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் சொல்லுவார், அதெல்லாம் தெரியாதுப்பா, நீ தான் வந்து ஏஸ்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் என் கூட இருக்காருன்னு எப்பவுமே சொல்லுவார்ல, அவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணி என்ன பண்ணாராம், இவரை எனக்கு தெரியாது அந்த ஜீப்பை நீ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு விடுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா சொல்லினாராம். அப்போ இவரும் என்ன பண்ணாரா, சரி நிச்சயமாக ஏஸ்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, போயிட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, போயிட்டு அந்த ஜீப்பை எடுத்து அந்த எந்த பிளேஸில் இருந்து எந்த பிளேஸில் விடணுமோ அது போய் விட்டுருவாராம். அங்கே இருந்த கேப்டன், அங்கே இருந்த மற்ற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம், ஒன்றுமே புரியல, எல்லாம் அழறாங்க. நீ கும்பிடுற இயேசுவா தான் உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம்னு அழறாங்க. உன்னால் எப்படி முடிஞ்சுது, உன்னால் எப்படி முடிஞ்சுதுன்னு கத்துறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன கேட்குறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே அப்போ அந்த கேப்டன் சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து சாதாரணமாக அந்த ஜீப்பை ஓட்டல, அந்த ஜீப்புக்கு தேவையான அந்த என்ஜினே அது உள்ளே இல்லை, என்னால் எப்படி ஓட்ட முடிஞ்சது, சாத்தியமே இல்லை, எப்படி நீ அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் அந்த இடத்துல விட முடியும், வீல்ஸ் தான் இருக்குது, என்ஜினே உள்ளே இல்லை, அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீ கும்பிட்ற உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி. பாரு உண்மையாக எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, எப்படி வந்திருக்கோம் அந்த மிலிட்ரி ஆஃபீஸருக்கு. ஏசுப்பா நான் எவ்வளோ நம்புனாங்க, ஏசுப்பா கைவிட்டாரா, விடவே இல்லை. ஸோ அந்த இடத்துல பார்க்க முடியுது இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்காருல்ல. அக்கா விசுவாசம் விசுவாசம்ன்றீங்களா, என்னக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க, அப்படி தானே தோணுது. சரி பைபிளில் பார்க்கலாமா விசுவாசம்னா என்னன்ட்டு.
ஸோ எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா, உங்கள் பைபிள் வச்சுருக்கீங்களா? எடுத்துக்கிட்டு கட கட கடனு எபிரேயர் 11:1 பேஜ் நம்பர் 807 இருக்கு. சரியா, சீக்கிரமாக எடுக்க போகிறீங்க. நான் படிக்கவா உங்களுக்காக. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஸோ பைபிள் விசுவாசம்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா? ரெண்டு விஷயம் சொல்லுது. ஒன்று வந்து என்னன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் நிச்சயமும். அப்படின்னா என்ன? நான் உன்னை உறுதியாக நம்புகிறேன். சரியா, எனக்கு கிடைக்கல, ஆனால் நான் உறுதியாக நம்புகிறேன், ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் பார்த்தியா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், விசுவாசம். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. நான் பார்க்கவே இல்லை, என் கண்ணு முன்னாடியே இல்லை, ஆனால் ஏசப்பா எனக்கு நிச்சயமாக தருவார் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற பார்த்தியா, எனக்கு நிச்சயமாக ஏசப்பா தருவாருன்னு அப்படின்னு நீ பார்க்காத ஒன்றை தருவாருன்னு நீ வாயை திறந்து சொல்கிற பார்த்தியா, அதுதான் விசுவாசம். ஸோ விசுவாசம்னா என்னன்னு புரிஞ்சுதா? உறுதியாக நம்புறதும், நமக்கு பார்க்காத ஒன்றை நிச்சயமாக தருவாருன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் விசுவாசம். சரியா, ஜார்ஜ் முலன் ஒருத்தர் இருந்தார், ஓகேவா? அவரோட சின்ன வயசில் பார்த்தோன்னா திருடுறது தான் அவரோட பழக்கமே. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க பீட்டர்னு சொல்லிட்டு. அந்த பீட்டர் என்ன பண்ணுவார், இவர் ரொம்ப மோசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஒரு நாள் சர்ச் மீட்டிங் கூப்பிட்டு போயிட்டு பார்க்கலாம், அப்படியாவது இவர் திருந்துறாரு அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணார்னா, ஒரு நாள் சர்ச் மீட்டிங்க்கு கூப்பிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஜார்ஜ் முல்லர் லைஃபே மாறிட்டோம். அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ண தப்பெல்லாம் ஏசப்பாயிட்டு சொல்லிட்டு அப்படியே மாறிடுவாங்க. இனி நான் ஏசப்பாக்காக வாழ போகிறேன்னு சொல்லி. நீங்கள் உங்களுக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நீங்கள் கூட என்ன பண்ணலாம், ஏசு பற்றி சொல்லலாம், முடிஞ்சால் சர்ச்சை கூப்பிட்டு வந்து ஏசப்பை பற்றி என்ன பண்ணலாம், கேட்க வைக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்கள் மூலியமாக அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தொடுவாங்க. சரி, இவரோட லைஃப்பில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் என்னாச்சுன்னா, இவர் நினச்சார், சரி நான் ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும், நான் போய் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நான் லண்டனுக்கு போனார். சரியா, லண்டன் போனப்போ அவருக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அங்கே நிறைய அனாதை பசங்க, அனாதைன்னா அப்பா அம்மா இல்லாத பசங்க ரோட்டில் கிடக்கிறத பார்க்குறாரு. நிறைய பசங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நமக்கு அப்பா அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லை, ஒரே வியாதி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வியாதி வேறு அவங்களுக்கெல்லாம், ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு நினச்சாரு, இவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது ஒன்று செய்யணும், நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர்கிட்ட எதுவுமே பண்ண முடியல தான், ஆனால் ப்ரே பண்ணி என்ன பண்ணார், ஒரு இடத்த வாங்கிடுவார். சரியா, இடத்த வாங்கி அங்கே ஒரு அனாதை இல்லத்தை கட்டிடுவார். இப்போது அவர் தானே எல்லா பசங்களையும் பார்த்துக்கணும், கிட்டத்தட்ட 200 பசங்க சாப்பாடு எல்லாமே இவர் தான் பார்த்துக்கணும்ல, ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அவர் செஞ்சார். ஒரு நாள் என்னாச்சு, சுத்தமாக சாப்பாடே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணாரா, சரி பசங்களா நீங்கள் போங்க, சாப்பிட்ற இடம் இருப்பல்ல டைனிங் டேபிள், அங்கே போயிட்டு என்ன சொன்னார்னா, சரி நீங்கள் போங்க, எல்லோரும் போங்க, போய் உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் சாப்பாடே இல்லவே இல்லை, ஆனால் சாப்பாடு வரும் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். எல்லோரும் போயிட்டாங்க. இவர் போய் என்ன திரும்ப பண்ணார், ரூமில் போயிட்டு முட்டி போட்டு, ஏசப்பா நான் நம்புகிறேன், நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, எங்களுக்கு தேவையான சாப்பாடை எனக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க, நான் நம்புகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரியா, இதில் பார்த்தியா அவர் பைபிள் சொல்கிற மாதிரியே பண்ணுறாரா? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நம்புறாரு, காணப்படாதவங்களும் நிச்சயமா, சாப்பாடே பார்க்கல நிச்சயமா எனக்கு தருவாருன்னு என்ன சொல்றாரு, வாயை திறந்து ஏசப்பா கிட்ட சொல்றாரு, நிச்சயமா தருவீங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறாரு. டக் 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 டக், யாரோ கதவை தட்டுறாங்க. இவருக்கு என்னடா, யாருடா கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓடி போய் திறந்தா, ஒரு பேக்கரிலேருந்து வந்திருக்காங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு என்னன்னு தெரில, நேற்று நைட் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நான் நிறைய ப்ரெட்டு ரெடி பண்ணி இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, என்கிட்ட ஏசப்பா பேசினார் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கு தேவையான எல்லா ப்ரெட்டையும் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவாங்களா, கொடுப்பாங்களாம். இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுமா, சரி சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திருப்பியும் டக் 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 பார்த்தா திருப்பியும் தட்டுறாங்க கதவை. சரி யார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கதவு போய் திறந்து பார்த்தா, ஒரு பெரிய வண்டியில் பால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
அவங்க சொன்னாங்களா, இந்த மாதிரி நான் வந்துட்டே இருந்தேன், திடீர்னு என் வண்டி என்ன ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ணி என் வண்டியை நான் இன்னும் என் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ பால்லாம் கெட்டு போயிடும், நீங்கள் வேணால் இந்த பால் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி அந்த பாலையும் என்ன பண்ணாங்களா, அங்கே கொடுத்தாங்களா. ஸோ அன்னைக்கு காலையில் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா, பார்த்து எவ்வளோ சூப்பரில்ல. ஸோ அதுதான் பாருங்கள், பைபிள் கூட என்ன சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உனக்கு ஏசுப்பாவை ரொம்ப செல்லமாக ஆயிடணும்னு உனக்கு ஆசையாக இருக்குதா, ஏசுப்பாவுக்கு ரொம்ப பிரியமாக நடக்கணும் ஆசையாக இருக்குதா, ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீ என்ன பண்ணணும், விசுவாசமாக இருக்கணும். அக்கா எப்படிக்கா விசுவாசமாக இருக்குது, எனக்கு எப்படி வரும் விசுவாசம் அப்படின்னு கேட்குறியா, ரொம்ப சிம்பிள். டெய்லியும் நம்ம பைபிளை என்ன பண்ணுங்க, வாசிங்க. வாசிக்கும் போது ஏசுப்பா ஏதாவது ஒரு வசனத்தில் ஏசுப்பா என்ன பண்ணுவார், மனசில் வைப்பார், தோணும் ஏசுப்பா என்கிட்ட இது பேசுறாருன்ட்டு. நீ படிக்க படிக்க உனக்குள்ள என்ன வரும், விசுவாசம் வரும். ரெண்டாவது, நிறைய ஏசுப்பா வார்த்தைகளை என்ன பண்ணும், கேட்கணும். உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க, பாஸ்டர் கூட நமக்கு நிறைய வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்க 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 நம்ம கிஸ்டர்ஸில் கூட ஸ்டோரிஸ்லாம் கேட்குறோம்ல, அது மூலிமா கூட வசனம்லாம் கற்றுக்குறோம்ல, அதெல்லாம் கேட்க கேட்க உனக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஏசுப்பாக்கு ரொம்ப பிடிச்ச விசுவாசம் உனக்குலாம் என்ன பண்ணும், வரும். ஸோ இன்றைக்கான ஸ்டோரி எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு நான் திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹலோ கிட்ஸ், இப்போ நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ண போகிறோம், ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் முட்டி போட்டு கண்ணை மூடுங்க. ஓகே, நன்றி தகப்பனே. அப்பா இந்த வெளியில் கூடப்பா இந்த சமூகத்தை நோக்கி வந்திருக்கோம். அப்பா இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே தியானித்த ஒவ்வொரு கரங்களும் வார்த்தைகளும் எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து நாங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Thank you.